எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேஃப்ரன் சமையல். பச்சைப்பயிரில் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சைப்பயிரில் ப்ரோட்டீன் ஃபைபர் சத்துக்கள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம ஏதோ ஒரு ஃபார்மில் ஃபுட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லது. வாங்க இது வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு 1 கப் எடுத்திருக்கேன். வெங்காயம் 1, ஜீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, அரிசி மாவு 3 டீஸ்பூன், இஞ்சி 1 இன்ச், கருவேப்பிலை கொத்தமல்லியும் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, பெருங்காயம் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. பச்சைப்பயிரை 1 4 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை நான் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு இப்போ மாற்றிக்கலாம். இதுலேயே ஜீரகம் இஞ்சியும் சேர்த்து போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நீங்கள் அதிகம் சேர்க்க வேண்டாம், அரைக்கும் போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திடலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் போட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், அரிசி மாவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். இதை வடை ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். நான் 1 கவரில் எண்ணெய் தடவிட்டு இதில் வச்சு தட்டி எடுத்துக்க போகிறேன். இப்படி பண்ணோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஆயிலியாக இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தோசைக்கல்ல அடை மாதிரி தட்டி கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், கிறிஸ்பியாக வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.